எழுப்புதல் தாமதிப்பதற்கு வேதத்தை சரியாக போதிக்க தெரியாத நபர்கள் அவர்களை தலைமை பீடத்திலே உட்கார வைத்திருப்பது அப்படிங்கிறது உண்மையான காரணமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. சத்தியத்தை அறியாத நபர்களை மேலே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இவர்கள் தான் பாஸ்டர்ஸ், இவர்கள் சபையை வழி நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கைகளிலே பொறுப்புகளை எப்பொழுதோ கொடுத்துட்டாங்க. இது வந்து பல நூற்றாண்டுகளாக இப்படி தான் நடக்குது. நீங்க பெரிய பெரிய சர்ச்சஸ்ல, மெயின்லைன் சர்ச்சஸ்ல நீங்க பாருங்க. இப்போ வந்து பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்லயுமே அப்படிதான் நடக்குது. ஒரு காலத்துல வந்தவங்கெல்லாம் தேவனால அழைப்பை பெற்று தேவனுக்கு அர்ப்பணித்து தேவன் அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை கொடுத்ததுனாலே வந்தார்கள். ஆனா அதற்கு பின்பாக எழும்பினவர்கள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பைபிள் காலேஜ்ல முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அப்பா வந்து பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அவங்க எந்த கிளை சபையும் கிடையாது, இவர்கள் தான் ஸ்தாபித்த சபைனா உடனே ரெடியாக வச்சிருப்பாரு பையனுக்காகவே. பையன் வந்து அந்த சபையை அப்படியே பொறுப்பெடுத்து அப்படியே அவருடைய பையனுக்கு அப்படி என்ன பண்ணிடுவாங்க, அப்படி வழி வழியாக மாத்திட்டே போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மோசையை ஒரு எக்ஸாம்பிளாக வைங்க. மோசைக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதற்கு அடுத்த தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பொழுது தேவன் அவருடைய பிள்ளைகள் யாரையும் கை காட்டல. அவர் என்ன சொன்னாரு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்த அந்த யோசுவா தான் நெக்ஸ்ட் தலைவனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னார். அதனால இன்றைக்கும் சபையை நடத்துகிற தலைவர்கள் நீங்கள் வந்து தெளிவான ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். உங்களுக்கு பின்பாடாக உங்களுடைய சபையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய நபரை நீங்கள் தேவ ஆவியானவரிடத்திலே தான் கேட்டு அந்த ஊழியத்தை அவர்களிடத்திலே பொறுப்பாய் ஒப்படைக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், இப்படி அந்த வேதத்தை அறியாதவர்கள் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம், இப்ப எந்த சர்ச்சஸ்லயும் நீங்க எடுத்துக்கோங்க, தலைமை பொறுப்புல இருக்க வேண்டிய அல்லது அந்த பாஸ்டராக இருக்க வேண்டிய நபருடைய தகுதி என்ன, தகுதி என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய புதிய ஏற்பாடு சொல்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இந்த பிரச்சனையே இல்லையேன்னு சொன்னா ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் மட்டும்தான் பிரதான ஆசாரியர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னார். ஆனா ஏலி வந்த பொழுது அவனுடைய குமாரர்கள் ரொம்ப வருஷம் நடந்துட்டாங்க, அவர்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் வரைக்கும் தேவனுடைய காரியத்தை சரியாக எடுத்துக்கொண்டு போகல அப்படிங்கிறதுனால தேவன் சொல்லிட்டாரு, நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், இனிமே தள்ளிடுவேன். ஆரோனின் குமாரர்களுக்கு தான் ஆசாரிய பட்டம்ங்கிறது இல்லாம அதற்கு பின்பாக ஒரு புதிதான ஒரு ஆசாரியர் வந்தார், அது வந்து சாமுவேல் தரிசி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரி தேவன் வந்து என்னைக்குமே ஒரே மாதிரியான சட்டங்கள், எல்லாரும் சொல்றாங்க தேவன் வந்து பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மனுபுத்திரன் இல்லை, எல்லாமே உண்மைதான். அது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒழுங்காக நடந்து கொள்கிற வரைக்கும், நீங்க எந்த காலத்திலையுமே வந்து தலைகீழ நடந்து கொண்டே இருப்பீர்கள். தேவன் வந்து அவர் சொன்னதை எப்ப பார்த்தாலும் நிறைவேற்றி கொண்டே இருப்பார் என்றால் ஆரம்பத்துல இருந்தே தேவன் அப்படி செய்யல. அவர் சொன்னாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன்னு சொல்லித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இடையிலேயே 3 வருஷத்துலயே இவர்கள் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில அவருக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சொல்லிட்டாரு, நீ ஒழுங்கா இல்ல, அதனால பாரு, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல பாரு, நான் வந்து இப்போ உடனே உன்னை என்ன பண்ண மாட்டேன், கொண்டு போய் அங்கெல்லாம் சேர்க்க மாட்டேன், இந்த ஜென்ரேஷன் அதை பார்க்கவே மாட்டீங்க, நீங்க எல்லாம் இந்த வனாந்தரத்திலேயே உங்களுக்கு பிரேத குழிகள் உண்டாகும், இங்கேயே செத்து மடிஞ்சிடுவீங்க, 40 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் முறுமுறுத்து இந்த சந்தனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் என்ன பண்ண உள்ள போய் நுழைய போறாங்க, 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க, அதுக்கு மேல உள்ளவங்க யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, உள்ள போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவருடைய உடன்படிக்கை என்ன பண்றாரு, சேஞ்ச் பண்றாரு. அதே போல ஆரோனின் குமாரர்கள் தான் பிரதான ஆசாரியர்களாக இருக்கணும்னு சொன்ன தேவன் கடைசியில ஏலியோட பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டாரு, நான் இது நாள் வரைக்கும் நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன்ப்பா, ஆரோனோட குமாரர்கள் தான் வரணும், ஆனா இடையில நீ வந்து என்ன பண்ணிட்டேன், சரியாக இல்லை, அதனால உன்னை என்ன பண்ணிட்டேன், நான் தள்ளிட்டு என் இருதயத்துக்கு ஏற்ற நான் ஆசாரின்னு நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனின் குமாரர் இல்லாத ஒரு வம்சத்துல இருந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அதே மாதிரி தாவீதிற்கு என்றென்றைக்கும் உன்னுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் சொல்லிட்டு வாக்கு கொடுத்தார். ஆனா அதற்கப்புறம் சாலமோனுடைய பையனே அங்க கோளாறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பாகாலை வழிபடுறதும் மற்ற காரியத்தை செய்கிறதும் இது மாதிரியான காரியத்தெல்லாம் செஞ்சோடனே அதற்கு முன்பாகவே சாலமோனும் அப்படி விழுந்து போனவன் தான். அப்ப அதுலயே தேவன் மனம் வந்து என்ன பண்ணிட்டாரு, இனிமே என்ன பண்ண மாட்டேன் நானு, 12 கோத்திரத்துக்கு நீ ராஜாவா இருக்க முடியாதுப்பா, 10 கோத்திரம் தனியா பிரிஞ்சு போயிடும், 2 கோத்திரம் வேணா நான் தாவீதுக்கு வாக்கு கொடுத்ததுனால உங்களுடைய வம்சம் என்ன பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதை மாற்றிட்டாரு. ஸோ இதே போலத்தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் வந்து என்ன பண்ணுகிறார், அவருடைய காரியம் சரியா நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவாரு, அவருடைய பிளானும் என்ன ஆயிடும்,
மாறிடும். நீங்கள் வந்து அப்படி ஏமாந்து போய் தேவன் வந்து சொன்னால் கண்டிப்பாக அதை அப்படியே 100% ஆமாம் நிறைவேற்றுக்கிற தேவன் தான், நீங்கள் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தேவன் தன்னுடைய வாக்கை ஒருபோதும் தரையில் விழவிட மாட்டார். ஆனால் ஜனங்கள் வந்து தலைகீழாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை சரிப்படுத்த வேண்டியது தேவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ எப்படியாவது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அதை உணர்த்துகிறதுக்கு சரிப்படுத்துகிறதுக்கு அவர் முனைகிறார். இங்கே பாருங்கள், நம்மளுடைய காலத்திலே சர்ச்சோட லீடர்ஸாக யார் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 2 எழுதப்பட்டிருக்குது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ இவர்கள் யார், யார் இப்படிப்பட்ட பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே பேதுரு சொல்கிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதாவது இதில் பேதுரு சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஸோ இவருடைய புண்ணியங்களை, அதாவது ஏற்கனவே அந்தகாரத்தில் இருந்தோம், நம்ம இருட்டில் இருந்து தேவன் நம்மளை இப்போ என்ன கொண்டுட்டு வந்துட்டாரு, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைச்சிட்டாரு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னால், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். அது மட்டும் இல்லை, அவருக்கு பரிசுத்தம் உள்ள ஜாதி அப்படின்னு சொன்னால் யார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள். ஸோ ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற நம்மளை தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் தான் என்னுடைய புண்ணியத்தை எடுத்து அறிவிக்கும்படி, என்னுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது ஒரு சபையின் தலைவராக இருக்க வேண்டியவருடைய அடிப்படை தகுதி என்பது 2. 1, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். 2, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே மஸ்ட்டு. தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதே தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவனையே நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், ரட்சிக்கப்பட்டவனே அபிஷேகத்தை பெற்றுட்டேன். ரட்சிக்கப்பட்டவனே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் உங்கள் வேலையை செய்யாமல் ஏன் இருக்கீங்க? நீங்கள் திரும்ப கேட்பீங்க, என் வேலை என்னன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஆவியானவர் அருளப்படவில்லை. ஆவியானவர் அருளப்பட்டிருப்பாரானால் உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத அவர் உடனடியாக சொல்லியிருப்பார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சும்மா சர்ச்சைக்கு போகிறது வர்றது, அங்கே போய் ஆவியில் நிறங்கன்னு சொன்னால் கைதட்டுறது ஆட்டம் போடுறது, இதுலையே தான் தங்களுடைய வாழ்நாளில் முக்கால்வாசியை கழிச்சிட்டாங்க. தேவனுக்காக நீங்கள் செய்தது என்ன, தேவன் உங்களை யாராக ஏற்படுத்தி இருக்கிறார், இது வந்து உங்களுக்கு தெரியல, இதை இது நாள் வரைக்கும் நீங்கள் செயல்படுத்தவே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அப்படிங்கிறது என்ன ஆவி? ஏன்னா தேவ ஆவியானவர் சும்மா வெறுமனே யாருக்கும் அருளப்படுகிறது இல்லை. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனின் மீது இறங்கி வந்ததற்கான நோக்கம் உண்டு. சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுதே பெலிஸ்தியரிடம் கைகளுக்கு நீங்களாக்கி என் ஜனங்களை ரட்சிப்பான் என்று சொல்லி தான் அபிஷேகம் பண்ணுகிறார். அதே போல சிம்சோன் மீது அவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லிட்டார், இவன் எங்க பெலிஸ்தியருடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அதே மாதிரி கிதியோன் மீதியானவரின் கைகளுக்கு ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தேவ ஆவியானவர் வருகிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆட்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பர்பஸ் தேவன் வந்து வைத்திருக்கிறார். அந்த பர்பஸை சொல்லி தான், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெறுமனே அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அவர் வந்து போய் கொண்டிருந்தார். யார் மேலே இந்த மேக்ஸிமம் என்னல்ல நிரந்தரமாக ஆவியானவர் தங்கி இருக்கல. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நிரந்தரமாக தன்னுடைய ஆவியானவரை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு பின்பாகவும் பல வருடக்கணக்காக பேசாமலே இப்படி சர்ச்சுக்கு போய் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம் நிறைய பெருகி போச்சு. வெறுமனே அந்நிய பாஷை பேசி கை தட்டி குதிக்கிறதுக்காக ஆவியானவர் எதுக்குங்க? 1 Corinthians 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2 தீர்க்கதரிசிகளையும், 3 போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும்,
ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இதில் பார்த்துக்கோங்க, அந்த பலவித பாஷைகள் கடைசியாகத்தான் வருகிறது. ஓகே, ஸோ அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், அற்புதங்களை செய்கிறவர், குணமாக்குகிற வரம் உடையவர், ஸோ இதில் வந்து உங்களுடைய வேலை என்ன? தேவன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு காரியத்தை வலியுறுத்தி நீ இந்த குறிப்பிட்ட வேலையை எனக்காக செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். ஏன் வந்து எழுப்புதல் வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவதாக இப்படிப்பட்ட இந்த தலைமை பீடத்துல இருக்கிறவர்கள் முதலாவதாக எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், ரெண்டாவது ஆவியை பெற்றவர்களாக இருக்கணும். இந்த ஆவியை பெற்றவர்கள் இடத்திலே தான் இந்த பிரிவினைகள் இருக்கும். பிரிவினைகள்னா என்னன்னா, அதாவது யார் போதகராக இருக்க முடியும், யார் மெய்ப்பராக ஆக முடியும், யார் தீர்க்க தரிசி, யார் அற்புதங்களை செய்கிறவர், குணமாக்குற வரங்களை உடையவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த மாதிரி பிரித்திருக்கிறார். அப்போ சபையை இயக்கிறவர் யாருன்ட்டு அந்த சமயத்துல தான் தெரியும். ஸோ அப்போ மெய்ப்பருக்குரிய அந்த ஊழிய அழைப்பு உள்ளவர் தான் என்ன பண்ண முடியும், சபையை எடுத்து நடத்துவதற்கு தகுதி உள்ளவர். ஆனால் இன்றைக்கி யார் கையில் சபையை கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், யார் வேண்டுமானாலும் வரலாம், பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் போதும், இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸாகவே இருக்கட்டும், இதில் இருந்தவர்கள் வைக்கிறார்கள். ஏன்னா பைபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி தேவன் யாரையும் வந்து என்ன பண்ணல, சொல்லவே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஊழியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அப்போ தங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக இது எல்லாத்தையும் மாற்றி அப்புறம் அது கலர் குகையாகாமல் அப்புறம் எப்படி இருக்கும்? சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் அவர்கள் இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் இங்கேயும் சிதறடிச்சுட்டு தேவையில்லாத காரியத்திற்கு இவர்கள் இது பண்ணி போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுங்க, ஏன்னா இவர்களுக்கும் தேவனுக்கும் என்ன சம்மந்தமுமே கிடையாது. தேவன் எப்படி இவர்களோடு பேசுவார்? இவர்களுக்கு ரட்சிக்கப்படவும் இல்லை, இவர்கள் ஆவியை பெறவும் இல்லை, இவர்கள் தேவனால் அழைக்கப்படவும் இல்லை, தேவனால் நடத்தப்படவும் இல்லை. அப்படிங்கும்போது இவர்களின் மூலமாக என்ன நடக்க போகிறது? ஒன்றுமே நடக்காது. இதனால தான் எழுப்புதல் வரல. ஸோ திருச்சபைகள் நீங்கள் எப்படிப்பட்ட சபைகளாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ஹை டைம். உங்களை வந்து ரீஃபைன் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை சுத்திகரித்து கொள்வதற்கு இது வந்து ஹை டைம். உங்களுடைய தலைமை பீடத்திலே இருக்கிற நபர் இப்படிப்பட்ட நபராகத்தான் இருக்க வேண்டும். இப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் தான் தேவனுடைய புண்ணியங்களை எடுத்து அறிவிக்க தகுதி உள்ளவன். அது மட்டும் இல்லை, தலைமை பீடத்திற்கு யார் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட அந்த மனிதன் தான் அப்படிப்பட்ட தகுதி உடையவனாக இருக்கிறான். ஸோ இதை நிறைவேற்றாத திருச்சபை என்பது தேவனுடைய வழியில் நடக்கவும் நடக்காது, தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் கேட்காது, தேவனுக்கு ஏற்ற வழியிலே தன்னுடைய ஜனங்களை அது நடத்தவும் நடத்தாது. ஸோ இந்த மாதிரியான திருச்சபைகளின் மூலமாக எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் கூட்டி உட்காந்து வைத்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. திருச்சபைகள், அதனுடைய தலைவர்கள், அதை சார்ந்த ஜனங்கள், கமிட்டியில் உள்ளவங்க எல்லாருக்குமான ஒரு காரியம்தான் இது. நீங்க, அதாவது தேவன் சொல்கிறபடி நடக்கிற ஜனங்களாக இருக்கிறீர்களா? அவங்களுடைய திருச்சபை இப்படிப்பட்ட திருச்சபையாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க, அதை சுத்திகரிங்க, ரிஃபைன் பண்ணுங்க, எழுப்புதல் தாமதிக்காது.